தற்போதைய அண்மை செய்தியாக வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் விவசாயிகளின் மீதான வழக்குகளை திரும்பப் பெற ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு புதிய கடிதத்தை தற்போது எழுதியிருக்கிறார்கள். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் விவசாயிகள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது ஒன்றிய அரசு இன்று விவசாயிகளுக்கு இரண்டாவது கடிதத்தை எழுதியிருக்கிறது. இந்த கடிதத்தில் தான் தற்போது விவசாயிகள் மீது போடப்பட்ட கிட்டத்தட்ட 48,000 மேற்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய தயார் என்று அந்த கடிதத்தில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் தான் அதிக வழக்குகள் வந்து விவசாயிகள் மீது போடப்பட்டன. ஏனென்றால் டெல்லி எல்லைகளில் கர்நாடக ஹரியானா மாநிலத்தை ஒட்டிய பகுதிகளில்தான் விவசாயிகள் 5 முக்கிய இடங்களில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதிகளில் தான் கிட்டத்தட்ட 48,000 மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த எஃப்ஐஆர்களை எல்லாம் தற்போது ரத்து செய்ய தயாராக இருப்பதாகவும் அந்த மாநில அரசுகளுடன் பேச அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் போடப்பட்டுள்ள வழக்குகளும் திரும்பப் பெறுவதற்கான ஒரு உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு தற்போது வழங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் விவசாயிகள் கூட்டமைப்புக்கு எழுதிய கடிதத்தில் குறைந்தபட்ச ஆதாய விலை வழங்குவது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படும், அதே நேரத்தில் போராட்டத்தை கைவிட்டால் விவசாயிகள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இன்று இந்த வழக்குகளை திரும்ப பெறுவதற்கு தயார் என்கிற கடிதத்தை வந்து அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்ற 5 கோரிக்கைகள் தொடர்பாகவும் சில தகவல்களை இந்த கடிதத்தில் விவசாயிகளுக்காக அரசு எழுதியிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக தற்போது விவசாயிகள் கூட்டமைப்பு அமைத்த 5 பேர் குழு ஆலோசனைகளை இன்று காலை மேற்கொண்டது. அதன் பிறகு பிற்பகல் 2 மணிக்கு சிங்கு எல்லையில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் கூட்டமைப்பு கூடி அடுத்த கட்ட போராட்டமா அல்லது போராட்டத்தை வாபஸ் தொடர்வதா என்பது குறித்து விவாதிக்க உள்ளார்கள். அரசிடமிருந்து ஒரு உறுதிமொழி உத்தரவாத கடிதம் தங்களுக்கு கிடைத்தால் போராட்டத்தை திரும்ப பெறுவதற்கான ஒரு ஆலோசனையையும் இன்றைய கூட்டத்தில் விவசாயிகள் எடுக்க உள்ளதாக தெரிகிறது. முரசொலி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.